தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. சர்வமங்கள மாங்கல்யே ஸ்வே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோத சாம்ராட் மகேஷர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே 2023 நல்ல உச்சம் பெறக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன ராசிகள், எந்தெந்த ராசிக்கு பரவாயில்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்குது. இந்த சனி பயிற்சி 2023 வருது. இந்த 2023 இந்த ராசிக்கு நன்னா இருக்குது அப்படின்னு சொன்னால் எது? பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே பாதி நிம்மதி வந்துடும். அது வந்து அஷ்டம சனி முடிஞ்ச ராசி மிதுன ராசி. மிதுனத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதம் இருக்குது, அதுக்கப்புறம் திருவாதிர நட்சத்திரம், அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குது 3 பாதம். அப்போ மிதுன ராசிக்கு இந்த 2023 சனி பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நல்ல பலன்கள் உண்டு. நிறைய விஷயங்களில் மன ரீதியான வருத்தப்பட்டு இருந்தவாளுக்கு ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் உண்டு. அந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால், எதெல்லாம் நம்ம அவமானப்பட்டோமோ அதிலிருந்து நம்ம திருப்பி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கண்டிப்பாக அந்த எண்ணம் உங்களுக்கு வெற்றி பெறும். 2023 இந்த சனி பெயர்ச்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரும், கவலைப்பட வேண்டாம். எதிர்பார்த்த நல்லதுகள் நடக்கும். அடுத்த ராசி எந்த ராசி நன்னா இருக்கு? தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 7.5 சனி முடியறது, அது ஒரு பெரிய பலன். 36 வருஷத்துக்கு ஒரு முறை 7.5 சனி. அந்த 7.5 சனி 2.5 வருஷம் விரய சனியாக, 2.5 வருஷம் ஜென்ம சனியாக, 2.5 வருஷம் குடும்ப சனியாக இப்படி மாறுது பாருங்கள். இந்த விஷயத்திலிருந்து பாதித்து மனிதனுக்கு நல்ல முன்னேற்றம் வரணும்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது இந்த 7.5 சனி முடியறது தனுசு ராசிக்கு இருக்குது. இப்போ தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சிட்டாலே விரய சனியில் விரயமானது போயிடும், எத்தனையோ இழந்திருப்போம் அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஜென்ம சனியில் எல்லோரும் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற வார்த்தைகள் நிறையா இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் கிடக்கும். குடும்ப சனியில் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், பண ரீதியான கடன் ரீதியான பிரச்சனைகள்லாம் தீரும். இதெல்லாம் தனுசு ராசினிக்கு இந்த 7.5 சனினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறைஞ்சிச்சு. தனுசு ராசிக்கு நல்லாயிருக்கு, உச்சம் தொடக்கூடிய ராசி தான். துளாராசி. துளாராசியை பொறுத்தளவுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தது போயிடுது. இந்த சனி பெயர்ச்சி அதில் ஒரு பெரிய மாற்றம். 2023 வர சனி பெயர்ச்சி அது ஒரு பெரிய நிம்மதி கிடச்சிருச்சு. அப்பா 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 அப்பாப்பா, நான் பட்ட பாடு எனக்கு தான் சார் தெரியும். அஷ்டம சனியில் பாதிப்பட்டுட்டேன் நான், எனக்கு பெரிய மாற்றம் கொடுத்துருது இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். கவலைப்பட வேண்டியது கிடையாது. துலா ராசி அன்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டு. அந்த உச்சம் தொடக்கூடிய ராசியில் இதுவும் ஒன்று, உச்சம் தொடக்கூடிய ராசியில் இதுவும் ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அது ஒரு பெரிய பலன்கள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ரிஷபராசிக்கு பரவாயில்ல. இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 ராசி தான் மெயினாக சொல்ல முடியும், அதுக்கப்புறம் ரிஷபராசிக்கு பரவாயில்ல. இந்த மாதிரி உச்சம் தொடக்கூடிய ராசிகளில் மிதுனம், துலாம், தனுசு பிரதானம், ரிஷபம் அடுத்தது. இப்படி இருக்க நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ராசிகள். இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் போகும், நல்ல மாறுதல்கள் உண்டு. 2023 வரக்கூடிய சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.